ஆழ்மை செய்தி. தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆழ்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. வணக்கம். இதன் காரணமாக சென்னை வானிலை மைய எச்சரிக்கையின்படி தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேற்கு மத்திய வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை 620 கிலோமீட்டர் பாரதி பொரிசாமல்ல பாரதிப்புக்கு பகுதியிலும், மேலும் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 780 கிலோமீட்டர் தொலைவிலும், பங்களாதேசிற்கு 900 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது தீவிரமடையும் என்பதால் இந்திய அரசின் சென்னை வானிலை மையம் பல்வேறு துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை எண்ணூர் துறைமுகம், நாகப்பட்டினம் துறைமுகம், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி துறைமுகம், காரைக்கால் துறைமுகம் ஆகிய பகுதிகளில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்கப்பட்டுள்ளது. இந்த புயல் தீவிரமடையும் நிலையில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கடலூர் துறைமுகத்திலும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.